பேரட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாக்ரஃபியில் ஒரு காப்பர் அப்படிங்கிற ஒரு டாபிக், மெட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா காப்பர் அப்படின்னா தமிழில் என்னென்னா தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்பர் பற்றி பார்க்கலாம் வாங்க. காப்பர் ஃபஸ்ட்டு மெட்டல் யூஸ்ட் பை மேன், அதாவது மனிதர் வந்து முதல்ல ஒரு மெட்டல் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து காப்பர் தான். காப்பர் தான் ஃபஸ்ட்டு மெட்டல் யூஸ் பை ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெட்டல் யூஸ்ட் பை ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் வந்து காப்பர் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். முதல்ல மனிதன் கண்டுபிடித்த உலோகம் எது அப்படின்னு கேட்பாங்க, காப்பர். ஓகேவா? அதாவது தேர்டு மோஸ்ட் கன்சியூம்டு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இன் தி வேர்ல்டு ஆஃப்டர் அயன் அண்ட் அலுமினியம். கன்சியூம்னா நம்ம பதுக்கி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. ஓகேவா? அதில் மூணாவது இடத்துல இருக்கிறது என்னது, காப்பர் தான். முதல் இடத்துல இருக்கிறது அயன், அடுத்தது வந்து அலுமினியம், அடுத்தது வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே காப்பர் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து காப்பர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? காப்பர் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர் வழியாக எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். அண்ட் இட் இஸ் நான் ஃபெரஸ். ஓகேவா? என்ன நான் ஃபெரஸ் அப்படின்னா இரும்பு இல்லாத மென்மையான பழுப்பு உலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் ஃபெரஸ்னா இரும்பு இல்லாத சாஃப்ட் ப்ரௌன் மெட்டல் அப்படின்னா மென்மையான பழுப்பு உலோகம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காப்பர். அடுத்தது காப்பர் வந்து ஒரு குட் கண்டக்டர் நம்ம பார்த்தோம். இது எங்கெல்லாம் இருக்கும், ஹைகின் லஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வளவளப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. டென்சிட்டினா அடர்த்தியாக இருக்குது. மெல்டிங் பாயிண்ட் வந்தால் காப்பர் வந்து உருகக்கூடிய பாயிண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர், காப்பரோட தாது, முக்கியமான தாது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா காப்பர் பைரேட். ஓகேவா? இந்த காப்பர் பைரேட் தான் உலகம் ஃபுல்லாகவே 76% வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து காப்பர் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ப்ராசஸ் ஆஃப் க்ரஷிங், கான்சன்ட்ரேஷன், ரோஸ்டிங், ஸ்மெல்டிங் அண்ட் ரிஃபைனிங். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, க்ரஷிங்னா நசுக்கிறதுனால காப்பர் வந்து உருவாக்கப்படுது. அடுத்த கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன்னா செறிவுன்னு அர்த்தம், ரோஸ்டிங்னா வறுக்கிறது, ஸ்மெல்டிங்னா உருக்கிறது, ஸ்மெல்டிங்னா உருக்கிறது, ரிஃபைனிங்னா சுத்திகரிக்கிறது. இது இந்த மாதிரி பண்ணுறதுனால காப்பர் வந்து நம்ம அதுலேருந்து பிரித்து எடுக்க முடியுது. அண்ட் காப்பர் வந்து எங்கே கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னீசியஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அதில் தான் கிடைக்கு. இக்னீசியஸ்னால் தீ பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டாமார்பிக் ராக்னால் உருமாறும் பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர் இந்த வேர்ல்டு, வேர்ல்டுலேயே காப்பர் வந்து காப்பர் ப்ரொடக்ஷன் வந்து எங்கே லார்ஜஸ்ட் கண்ட்ரியில், என்ன கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுங்கிற ஒரு நாட்டில் தான் காப்பர் வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்தியா ஹோல்ஸ், இது இந்தியா வந்து எத்தனாவது ரேங்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து 35வது இடத்துல இருக்குது. அதோட ப்ரொடக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 0.15% தான். அடுத்தது லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் காப்பர் ஓர் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது. ராஜஸ்தானில் தான் காப்பர் வந்து அதிகமாக இருக்குது. ரிசர்வ் வந்து ரிசர்வ்னா அங்கே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் அதிகமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தானில் காப்பர் ப்ரொடக்ஷன் கிடையாது, காப்பர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 53% இருக்குது, ஜார்க்கண்டில் 19% இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன், நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் ஓன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே காப்பர் தயாரிப்பாங்க. அடுத்தது வந்து இது வந்து எந்த மினிஸ்ட்ரி அண்டர் கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஓகேவா? அடுத்தது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், நம்ம அப்பவுமே பார்த்தது வந்து ரிசர்வ் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் 58% இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எந்த ஸ்டேட் வந்து நமக்கு வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். முதல்ல என்ன இருக்குன்னா ஜார்க்கண்ட் 62% கொடுக்குறாங்க. அந்த அது என்ன டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிங்பம் அண்ட் ஹசரிபாக் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் ரொம்ப காப்பர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து ஒடிசா 50% கொடுக்காங்க. அடுத்தது அதிக ரிசர்வ் உள்ள ராஜஸ்தான் வந்து 28% கொடுக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் மொத்தம் 7% தான் கொடுக்காங்க. தமிழ்நாடு ரிசர்வ் காப்பர் எங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேலம், நெல்கிரிஸ், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இதிலலாம் காப்பர் கிடைக்கும். ஸோ காப்பர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோதான் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.